கலர்ஸில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் சிகப்பு, பச்சை, க்ரீன், இப்படி நிறையா கலர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இப்போ இந்த கலர்ஸில் ஒவ்வொன்றுக்கும் சண்டை போட்டுருந்து தான், நான் தான் பெருசு, நான் தான் பெருசு, மஞ்சள் சொல்லித்தான் என்னை மங்களகரமான விஷயத்துக்கு நிறையா பயன்படுத்துவான்னு சொல்லித்தான், கருப்பு சொல்லித்தான் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையான நிறமே என்னுடைய நிறம்தான் அப்படின்னு சொல்லித்தான், அடுத்தது வெள்ளை சொல்லித்தான் நீங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இருந்தால் தான் வெளிச்சமே தெரியும், நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லித்தான், பச்சை சொல்லித்தான் உங்களையெல்லாம் பார்த்தா மனம் ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணாதானே, என்னை பார்த்த உடனே மனம் ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லித்தான். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அப்போது கரெக்டாக யார் பெருசு யார் பெருசு யார் பெருசுன்னு எல்லாம் போய் கடவுள்கிட்ட கேட்குறாங்களாம், நான் தானே பெருசு நான் தான் பெருசுன்னு. கடவுள் சொன்னாராம், அப்படியா ஒரு பக்கம் அந்த பக்கம் திரும்பி பாருங்கன்னு சொல்ல வானவில் காமிச்சிடறான், இந்த வானவில் இத்தனை கலரை சேர்ந்து நீங்கள் தனித்தனியாக சேரும்போது தனித்தனியாக பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு எண்ணங்கள் தோணும். இங்கே பாரு, சேர்ந்து இருக்கக்கூடியதை பார்த்தோன்ன என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கிற சக்தியோ அது அத்தனையாக அவங்களுக்கு சேரும். ரெண்டாவது அவங்க மனம் இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னான். இந்த உலகத்தில் தனித்துவமாக இருக்கிறது நல்லது தான், தனியாக இருக்கிறது நல்லது கிடையாது. சேர்ந்து குடும்பத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கொண்டாடுறது தான் மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லித்தான். இன்றைக்கி குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறையா பேர் இன்றைக்கி எத்தனையோ பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துட்டுருக்காங்க. அதில் அழகே கிடையாது. எல்லா வர்ணங்களும் எப்படி சேர்ந்துருக்கோ அதே மாதிரி குடும்பம் என்பது சேர்ந்திருப்பது தான் விசேஷம். மூணாவது மனுஷாளுக்காக, மூணாவது ஆளுக்காக நம்ம சண்டை போடுறதும் அவளுடைய பிரச்சனைகளை நம்ம பிரச்சனையாக எடுத்துக்கிறதும் இது பெரிய ஒரு சங்கடத்தை கொடுக்கும்னு சொல்லுவாள். ஆக ஒற்றுமை தான் மிகப்பெரிய சக்தி. அந்த ஒற்றுமையோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணோம்னா வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் இந்த அற்புதமான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம்.